ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் புதிய தகவல். டிஎன்பிசிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு எக்ஸாமுக்கான ரிசல்ட் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓரல் டெஸ்ட் மார்க். இந்த அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கூட டிஎன்பிசி மெம்பர் ஒன்று ஸ்டடி ஒன்று சொல்லியிருந்தார், அதாவது சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் அந்த குரூப் டூ தவிர சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்க்குலாம் ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கும், குரூப் டூக்கு சீக்கிரமாகவே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட்லாம் கொடுத்துருந்தார் ட்விட்டில். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாமுக்கு சின்ன வேகன்சிக்கு ஓரல் டெஸ்ட்டுக்கான மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் அதுக்கான ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அதனோட நைட்டே வந்து டிஎன்பிசியோட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்றாந்தேதி அப்டேட் பண்ணிட்டாங்க, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு கண்ட்ரி பிளானிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு அந்த ஜாப்புக்கு தான் வந்து ஓரல் டெஸ்ட் மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, ஒன்றாவது தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, அன்றைக்கி வந்து ரிசல்ட் விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறத ஓரல் டெஸ்ட் மார்க், ஓரல் டெஸ்ட் மார்க்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எடுத்த மார்க்கும் சேர்த்து டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி தான் போட்டிருக்காங்க. இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து மென் விமனுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஒரு 30 ஆண்கள்னால் ஒரு 25 பெண்கள் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓரல் டெஸ்ட் மார்க் எடுத்து பார்த்துக்கோங்க. இதோட ஒரு 3 எக்ஸாமுக்கான ஓரல் டெஸ்ட் மார்க்கு அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே வந்து 3ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி இன்னொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு எப்படி வெளியிடுவாங்க. ஸோ வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் அப்டேட் பண்ணவே இல்லை. டிஎன்பிஎஸ்சி மறுபடியும் அடுத்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் அப்டேட் பண்ணுற மாதிரியே தெரியல. 14ஆம் தேதியோட நிப்பாட்டி வச்சிருக்காங்க போன மாதத்தோட. அடுத்து என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் பண்ணவே இல்லை. வேறு ஏதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து ரிசல்ட் பற்றி அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனல் தெரியப்படுத்துவோம். அந்த அப்டேட் எல்லாமே உடனே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம புதிய தகவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான டிஎன்பிசியில் எந்த அப்டேட் வந்தாலும் அந்த வீடியோ அப்டேட்டோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.